டிஆர்பி ரேட்டிங்கில் இடம் பிடிச்ச டாப் 6 சீரியல்கள் சன் டிவிக்கு எதிராக ஒத்த நாடகத்தை வச்சுக்கிட்டு போராடுற விஜய் டிவி. ஸோ என்னென்ன அந்த டாப் 6 சீரியல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு வார இறுதியிலையுமே பார்த்தீங்கன்னா எந்த சீரியல் மக்களோட மனசில் அதிகமான இடத்த பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து டிஆர்பி ரேட்டிங்கில் அந்த சீரியல் இடம் பிடிச்சிட்டு வருது. ஸோ அந்த வகையில் இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முதல் 6 இடத்தை பிடிச்ச சீரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா சன் டிவி மல்லி சீரியல் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே விறுவிறுப்பான திருப்பங்களோட கதை போயிட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் 7.45 புள்ளிகளை பெற்று இந்த சீரியல் இப்போ 6வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா மருமகள் சீரியல் வந்துட்டு இருக்குது, சன் டிவி சீரியல் தான். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 8.03 புள்ளிகளை பெற்று 5வது இடத்துல இந்த மருமகள் சீரியல் இருக்குது. அடுத்ததான் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா வானத்தை போல சீரியல். கடந்த பல மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் 5வது இடத்தை பிடிச்ச இந்த வானத்தை போல சீரியல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 8.23 புள்ளிகளை பெற்று இந்த வாரம் 4வது இடத்தை வந்துட்டு பிடிச்சிருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா போன வாரத்தோட முடிவுக்கும் வந்துருச்சு. அண்ட் வழக்கம் போலவே கிளைமேக்ஸ் காட்சியில் எல்லாருமே திருந்துறது போல வந்து காட்சிகளை அமைச்சிருந்தாங்க. அதே போல் ஒரு நிறைவான முடிவை தான் இந்த சீரியல் டீம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அடுத்ததாக 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கயல் சீரியல் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வாரம் 8.68 புள்ளிகளை பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் 3வது இடத்தை தக்க வச்சுருக்குது. அண்ட் அதே போல் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றதுனால மக்கள் பார்த்திங்கன்னா இதை ரொம்பவே விரும்புகிறாங்க. அதே போல் கொஞ்ச நாட்களாகவே பாசிட்டிவாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒருவேளை இந்த சீரியல் முடிய போகுதோ அப்படிங்கிற மாதிரியான தாட்லேயும் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ எனிவே அண்ட் செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் டிவி சிறகடிக்காசை சீரியல் இருக்குது. இது வரைக்குமே நம்ம பார்த்த எல்லா சீரியல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி சீரியல் தான். ஸோ ஒரு விஜய் டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் வந்திருக்குது, அதுவும் 2வது இடத்துல வந்திருக்குது. ஸோ நம்ம விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சீரியல்ஸ் அண்ட் ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே பண்ணுறாங்க, பட் இந்த ஒத்த சீரியல் தான் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் முதல் 5 இடத்துக்குள்ளே எப்பயாச்சும் வந்துடுது. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 8.76 புள்ளிகளை பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் செகண்ட் இடத்தை பிடிச்சிருக்குது. இன்னும் ரோகிணி பற்றின விஷயங்கள் மட்டும் வெளியே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த டிஆர்பி ரேட்டிங்லையுமே பார்த்தீங்கன்னா இது முதல் இடத்தை பிடிச்சிடும். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் 7வது இடம் போயிடுச்சு, பட் இந்த வீக் அதுக்கு முன்னாடி 3 வாரங்கள் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருந்துச்சு, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்திருக்குது. ஸோ எனிவே ஒரு நல்ல முன்னேற்றம். அதுக்கப்புறமா முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி சிங்கப்பெண்ணை சீரியல் தான் வந்துட்டு இருக்குது. இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ரேட்டிங் வந்துட்டு 9.13 புள்ளிகளை வந்துட்டு இந்த சீரியல் பிடிச்சிருக்குது. ஸோ வழக்கமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கப்பெண்ணை சீரியல் தான் வந்துட்டு எப்போதுமே முதலிடத்தில் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு 3 வாரங்கள் பார்த்தீங்கன்னா சிறகடிக்காசி சீரியல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துச்சு. ஸோ அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா இது 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. பட் அதை தாண்டி சிங்கப்பெண்ணை சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியலுக்கு அப்புறமா தொடர்ந்து நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்கில் இருந்துச்சு. ஸோ எதிர்நீச்சல் சீரியல் முடிஞ்சதுனால சிங்கப்பெண்ணை சீரியல் பார்த்தீங்கன்னா முதலிடத்துக்கு வந்துச்சு. அண்ட் அதே போல் இந்த 6 டாப் 6 சீரியல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 சன் டிவி சீரியலும் ஒரே ஒரு விஜய் டிவி சீரியலும் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்குது. ஸோ எனிவே குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.